Assalamualaikum and hi everyone. Na unga Roshi ellarum eppadi irukringa friends? We all are doing good. Again innum or interesting ana video la unga ellarume sandikkaradhula rombavume sandosham. Innikki namma channel la oru traveling vlog dhaan varapogudhu. So indha video vandu na shoot panni vechi romba naal aayiruchu. Adha vandu edit panni podradhukku dhaan enakku vandu konjam delay aayiten solliye sollalam. So indha video kandippa unga ellarkume interesting ah irukum nu nenikiren. Yelmana vara video va skip pannama kadaisi vara paarenga. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ராவலிங் வ்ளாக்ன்றதுனால ட்ராவலிங்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறதுலேருந்து அந்த வ்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுகள் எல்லாத்தையுமே அயன் பண்ணி மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற பேக்கிங் வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொள்ள வேண்டும். இந்த வாட்டி எங்களோட பேக்கிங் எல்லாமே வந்து ரொம்பவும் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த ஒரு ட்ராவலிங்காகனு சொல்லி வாங்கல, எப்பயாவது ஒரு நாளைக்கு தேவைப்படும் சொல்லி ஒரு தூர நோக்கில் தான் வாங்கியிருந்தேன். அப்பப்போ இந்த மாதிரி ரீசன் சொல்லித்தான் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸுமே பண்ணிக்கொள்ளுவேன். என்ன மாதிரி இப்படியான ரீசன்ஸ் கண்டுபிடிச்சி திங்ஸ் வாங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான க்யூட்டான இந்த ஆர்கனைசர் பேக்ஸ் எல்லாமே வந்து நான் டராஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். டராஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. பர்ஸ்னலி இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து எங்களோட ட்ராவலிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. சில நேரம் உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வேண்டி தான் நான் வந்து இதை உங்கள் கூடவுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாமே இதுக்கு முதல்ல டராஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லியுமே வந்துட்டு சொல்லுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு ஹாபியாகவே மாறிட்டு இருக்குது. இது எப்போவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமானு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்கள் வந்து தேவையானதை மட்டும் வாங்காமல் பார்க்குறது ஆசைப்படுறது இப்படி எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினோன்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாகவே இருக்காது. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தேவை வரைஞ்சி நாங்கள் வாங்குறப்போ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசிங் அப்படிலாம் வந்து அப்பப்போ ப்ரொமோஷன்ஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு தேவையானதை வாங்குறப்போ அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுக்கு முதல்ல நானுமே வந்துட்டு தேவையானது எது தேவையில்லாததுன்னு சொல்லி யோசிக்காமல் எனக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு தேவையானது எதுன்னு சொல்லி அதை மட்டும்தான் பார்த்து வாங்கிக்கொள்கிறேன். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். ட்ராவலிங்க்கு தேவையான எல்லா திங்ஸையுமே இந்த மாதிரி செப்பரேட்டான ஆர்கனைஸ்டு பேக்கில் செட் பண்ணி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது சரி சடனாக தேவைப்படுறப்போ நாங்கள் வந்து ரொம்பவும் குயிக்காகவே அதை வந்து எடுத்துக்கொள்ளலும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கின திங்ஸில் ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் இருந்துச்சு. இப்போ காட்டிருந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கின ப்ரைஸுக்கு ரொம்பவுமே வேர்த் தான். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 times வாஷ் பண்ணினதுக்கு பிறகு அது வந்து லைட்டாக தும்பு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ இந்த ஷாக்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கொள்ளுங்க. பேக்கிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சிஸ்டரோட பிள்ளைங்களும் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து அவங்களால ஏழுமான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கிடையில நிறைய குழப்பமுமே பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் குழப்பங்கள் வருதுன்றது சகஜமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதுகள் எல்லாத்தையுமே தாண்டி எங்களோட பேக்கிங் வேலைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு.
ஒரு வழியாக பேக்கிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய பேக்கேஜோட அளவையுமே வந்து வெயிட் செக் பண்ணி கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெயிட் செக் பண்ணி கொண்டு போகிறப்போ எங்களுக்குமே வந்து ட்ராவலிங் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளுக்கே வந்திருப்பீங்க. தம்ப்நெயிலில் நான் ரெண்டு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று தான் ட்ரீம் கேம் ட்ரூ. எஸ், ட்ரீம் கேம் ட்ரூ தான். பட் அது என்னோடய ட்ரீம் இல்லை, என்னோடய ஹாபியோட ட்ரீம். பிகாஸ் அவங்களுக்கு 18 வயசாக இருக்கும்போதுலேருந்தே ஃபாரின் போகணும், அங்கே வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களோட கனவாகவே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சரியான டைம் இதுதான் சொல்லிவிட்டு அவங்க வந்து இப்போ இருந்த ஒர்க்குக்கு நோப்பே போட்டுட்டும் கட்டாருக்கு ஒர்க் விஷயமாக போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயுமே வந்துட்டு நிறைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே இருக்கும். அது மாதிரி என்னோடய ஹாபியோட லைஃப்லேயுமே ஒரு சில ஆசைகள் கனவுகள் இருந்துச்சுது. பட் இந்த மாதிரி ஒரு விபரீதமான கனவு இருக்கிறது வந்து எனக்கு லேட் ஆகி தான் தெரிய வந்துச்சுது. இந்த மாதிரி இவங்க ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க யாருக்குமே வந்து அவ்வளவா பெருசாக விருப்பமே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. பிகாஸ் நானும் இவங்களும் வந்து மேரி பண்ணி 9 இயர்ஸ் ஆகுது. இந்த 9 இயர்ஸ்லையுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் தான் செப்பரேட் ஆகி இருந்திருந்தது. இப்போ அதுக்கு மேல அதிகமாக ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. பட் இந்த மாதிரி இவங்க போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே நாங்கள் ரெண்டு பேருமே செப்பரேட் ஆகி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டியே எனக்கு வந்து இது விருப்பமே இல்லை. என்னதான் என்னோட மனசில் துளி கூட விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் கூட இது வந்து ஹபியோட கனவு ஆசைன்னு அவங்க அடிக்கடி சொன்னப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மனசே வரலை. பட் எனக்கு வந்து பர்சனலி எனக்கும் அவங்களுக்கும் ரொம்பவுமே கவலையான ஒரு தருணம் தான் இது. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயுமே வந்து எதிர்பாராத ஒரு தருணம்னு சொல்லி ஒன்று வரும். அந்த மாதிரியான எதிர்பாராத தருணம் வந்து எனக்கு இதுவாக தான் இருந்துச்சுது. கட்டார் போகிறதுக்கு ரெடியாகினப்போவே ஹபி வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் யாருமே வர தேவையில்லை, நான் தனியாகவே போய்க்கொள்ளணுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க ரெண்டு ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து என்னோடய அம்மா வந்து அப்போ ஹெல்த்துக்கு முடியாமல் வீட்டிலே தான் இருந்திருந்தாங்க. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால், நான் வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒருத்தர்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ பாரு ஏதாவது சரி ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பார்க்குறது விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க வந்து வர தேவலைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்தே ஆகுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னோடய ஹபிட ஃபேமிலியோட தான் போயிட்டிருக்கிறேன். சென்ட் ஆஃப் பண்ண போகிறதுக்காக வேண்டி ஹபீரின் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் மாமா மட்டும் வந்து கொள்ள இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு வந்து வயல் வேலைகள் ஸ்டார்ட் ஆகினதால அந்த வேலைகள் பார்க்கணுமன்றதுக்காக வேண்டி சென்ட் ஆஃப் பண்ண வந்து கொள்ள இல்லாமல் போயிட்டு. ஸோ அவங்கள தேடி போயிட்டு அவங்களுக்கு சலாம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கள்ட்டையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவலிங்கை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம். நான் எந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு சின்ன விஷயம் மனசுக்கு கஷ்டம் தருதோ, அட்லீஸ்ட் அது வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டிருக்கிறோம்னு சொன்னால் அது படம் அது வந்து ஃபேக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே கூட அதில் வார ஒரு சிச்சுவேஷன் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து அழுதுருவேன். இந்த மாதிரி படம் பார்க்குறப்போ அழுது நோண்டியாகின சந்தர்ப்பமெல்லாம் நிறையவே இருக்குது. பட் என்னோட ஹாபி பார்த்திங்கன்னு சொன்னால், அப்படி அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட்டான ஒருத்தர். அவங்களுக்கு எவ்வளவு கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து சிரிச்சிட்டே கடந்து போகக்கூடிய ஒருத்தர். ஸோ என்ன வந்து அளை வச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வரவேணான்னு சொல்லி ஆரம்பத்துலேயே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நான் வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி தான் நாங்கள் எல்லாருமே இப்போ போயிட்டு இருக்கிறோம். பூரா வழியிலே ஹபி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து நிறைய சென்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு க்ரைங் சீன் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கவே கூடாது, அதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி சொல்லியே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்லியிருந்தாலுமே கூட அவங்களோட மனசுலையுமே நிறைய கவலைகள் வந்து இருந்துச்சுது. பட் அது எதையுமே காட்டிக்காமலே கடைசி வரை வந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட போகிற ஒவ்வொரு நிமிஷமுமே வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எங்களோட இருக்க போகிறதில்ல, நாங்கள் இப்போ சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தான் வரணும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் செப்பரேட் ஆகி இருக்க போகிறோம், இந்த மாதிரி என்னோட மைண்ட் ஃபுல்லாக நினைப்பு ஓடிட்டே இருந்துச்சுது. இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹபி கட்டார் போயிட்டு 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. எஸ் அவங்க வந்து 2024 மே 4ஆம் தேதி வந்து கட்டார் போயிருந்தாங்க. அவங்களோட இந்த செப்பரேஷன் வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு தருணம், ரொம்பவுமே கஷ்டமான ஒரு தருணம்னு சொல்லி சொல்லலாம்.
அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போயிட்டு சரியாக 23 நாளையால் என்னோட அம்மா வந்து மௌத் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச, ரொம்பவுமே நெருக்கமான, ரொம்பவும் சப்போர்ட்டிவான ரெண்டு பில்லர்ஸ்ன்னு சொல்லியே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே இப்போ எனக்கு பக்கத்தில் இல்லைன்றது எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே வந்து அல்லாட நாட்டம்னு நினைக்கிறப்போ அதை வந்து நாங்கள் கடந்து போக வேண்டிதான் இருக்குது. மெயின்லி இந்த ரெண்டு ரீசனால தான் நான் வந்து கண்டினியூவஸாக வீடியோஸ் போடுறதையே விட்டுட்டேன். இதுக்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்து உள்ளுக்கு என்டர் ஆகிற டைமுமே வந்துட்டுது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு எந்த ஒரு க்ரையிங் சீனுமே க்ரியேட் பண்ணாமல் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சின்ன ஒரு சிரிப்போடு அவங்க வந்து எங்களை கடந்து போயிட்டாங்க. என்னோட ஹபி வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து சின்ன ஒரு சிரிப்போடு கடந்து போயிருந்தாலுமே கூட எங்களோட பங்குக்கு நானும் என்னோட மாமியும் வந்து ரொம்பவுமே அழுதுட்டேன். வீடியோ பார்த்துட்டிருக்கிறவங்களில் சிலர் வந்து சில நேரங்களில் நினைக்கலாம், என்னடா இவ ஹஸ்பண்டை உழைக்கிறதுக்காக ஃபாரினுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி நினைக்கலாம். உங்களுக்கு வந்து இது சாதாரணமான ஒரு விஷயமா படலாம், பட் எனக்கு வந்துட்டு ரொம்பவுமே பெரிய விஷயம்தான். நான் வந்து என்னோட ஹபியை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லைன்றதை எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ என்னோட ஹபி வந்து பக்கத்தில் இல்லை, என்னோட அம்மா வந்து மௌத் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே இல்லாத என்னோட லைஃப் வந்து எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி கதைக்கிறேன். உங்கள் யாருக்காவது சரி நான் இந்த மாதிரி பேசுகிறது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் வெரி சாரி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஆப்போட்டு உள்ளுக்கு என்டர் ஆகினதுக்கு அப்புறமா ஹபி தான் அடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.